வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற கதைக்கு பெயர் வந்து தனிமையின் வீட்டிற்கு 100 ஜன்னல்கள் அப்படிங்கிற ஒரு கதை தான். கதாசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தேசாந்திரி பதிப்பகம் இதன் நூலாக வெளியிட்டிருக்கு. இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இதில் நிறைய கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை தான் வந்து தனிமையின் வீட்டிற்கு 100 ஜன்னல்கள். இந்த பேரே வந்து இந்த சிறுகதை தொகுப்பும் பேராக அந்த புக்குக்கும் பேராக வச்சுருக்காங்க. தேசாந்திரி பதிப்பகம் இதோடைய ஸ்டால் வந்து இப்போ நடந்துட்டுருக்கிற சென்னையில் ஒய்எம்சியில் நடந்துட்டுருக்கிற புக் ஃபேர்லேயும் இதுக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க. அங்கே தான் நான் வாங்கினேன் இந்த புக்கை. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் புக் ஃபேர் நடக்கும். அங்கே போயிட்டு பார்த்து இந்த கதை புக்கை வாங்கிக்கோங்க. இந்த கதையை நான் உங்களுக்கு அப்படியே அந்த எழுதின ஒரு எழுத்து விடாமல் நான் சொல்லணும் அப்படின்னா யாராலையுமே முடியாது. எதனால் அப்படின்னா, இந்த கதையை படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவர் எந்த அளவுக்கு வார்த்தை ஜாலத்தை கையாண்டிருக்காரு அப்படின்னு. நிறைய ஓமைகள் இருக்கும், எனக்கு படிக்க ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அதை நீங்கள் படித்து பார்த்தா தான் தெரியும். அதனால் ஒரு கதையை நான் உங்கள்கிட்ட படித்த கதையை நான் ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் போக்கில் சொல்கிறேன். அதிக ஓமைகள்லாம் என்னால் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாதுன்றதுனால முக்கியமான கதையை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த கதை இப்படி துவங்குது. அது அந்த கிராமம், அது வந்து வடமேடுங்கிற ஒரு தேயிலை தோட்டம் எஸ்டேட்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு மலை பிரதேசம். அந்த வடமேட்டு தேயிலை தோட்டங்களில் ஒரு தேயிலை தோட்டத்தோட முதலாளி தான் வந்து பிலாத்து முதலாளின்னு அங்கே வந்து எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவருடைய பேர் பிலாத்து. பிலாத்து முதலாளின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பாசமாக கூப்பிடுவாங்க. அவர் ரொம்ப நல்ல மனிதர். அந்த வடமேடு கிராமத்துலேயே அந்த எஸ்டேட்லேயே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அவருடைய வேலைக்காரர், அதாவது அவருக்கு உதவியாக இருக்கிற ஒரு பேர் வந்து மூசா. இந்த மூசாங்கிறவர் ரொம்ப குள்ளமான உருவம் படைத்தவர். சின்ன வயசுலேயே வந்து இடதுகால விட வலதுகால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கக்கூடியவர். இந்த பிலாத்துங்கிறவருக்கு, அந்த பிலாத்து அந்த முதலாளிக்கு வந்து 70 வயது நிரம்பியிருக்கும். ஆனால் அவரை பார்த்தா 70 வயது நிரம்பியவர் மாதிரியே தெரியாது. அந்த காலத்து நாடக நடிகர் மாதிரி ஒரு கம்பீரமான உடல்கட்டு, பார்த்ததுமே ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முகக்கட்டு, நல்ல முறுக்கேறிய உடல் எல்லாத்தோடையும் இருப்பார். அவரை பார்த்தா 70 வயது மாதிரி இருக்காது. நல்ல சிவந்த நிறம், நல்ல ஒரு பார்த்தோடைய ஒரு மரியாதை தரக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருப்பார். இந்த எஸ்டேட்டு மலை மேலே இந்த பிலாத்து முதலாளியும் மூசாவும் இரவு நேரங்களில், அதாவது மாலை துவங்கி இரவு வர நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது. அதாவது இவர் தனக்கு மனசில் என்னென்னலாம் தோணிச்சோ அதை வந்து மூசாக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. மூசாக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல மனிதர்கிட்ட வேலை பார்க்குறோம். அவர் வந்து ஒரு சமுதாயத்தில் நவுள்ள அந்தஸ்து உள்ள ஒரு மனிதர். அவர் வந்து ரொம்ப பர்சனலான விஷயம் கூட நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு நடந்து வராருங்கிறத நினச்சி அந்த மூசாக்கு அடிக்கடி பெருமையாக இருக்கும். அவன் வந்து இந்த இதை இவர் கூட நடந்து போகிறது ரொம்ப பெருமையாக நினைப்பான். அங்கே அந்த மலை பிரதேசங்களில் இரவு நேரத்தை வர்ணிக்கும் போது அந்த கதாசிரியர் இப்படி எழுதியிருப்பார். சமதரத்தில், அதாவது கீழே வந்து நகரங்களில் இரவு நேரத்தை விட மலைகளில் இரவு நேரம் ரொம்ப கொடுமையானது. மை இருட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஈர கம்பளியை நம்ம மேலே போத்தினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் இருட்டு அப்படின்னு வர்ணிக்கிறார். இதை போல் நிறைய வர்ணனைகள், சின்ன சின்ன வர்ணனைகள் தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போல் ஒரு தடவை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பிலாத்து சொல்கிறாரு, நான் அவர் வந்து இவ்வளோ நாளாக அந்த வடமேடு எஸ்டேட் மலை மேலே தான் குடியிருந்தார். எப்போ அவருடைய பெரிய பையனுக்கு திருமணமாகி வீட்டுக்கு மருமக வந்துட்டாலோ அதுக்கப்புறம் மலை மேலே ஏறி ஏறி இறங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய டவுனில் ஒரு வீடு பங்களா கட்டிக்கிட்டு அங்கே குடி போயிட்டார். இங்கேயும் அந்த எஸ்டேட் இருக்குது, மலை மேலே அந்த எஸ்டேட் இருக்குது. எப்போல்லாம் அவருக்கு அங்கே வரணும்னு தோணுதோ அங்கே வந்துருவார். அங்கே ஒரு இவருக்கு ஒரு நாய் வளர்க்குறாரு. அந்த நாயை பராமரிக்கிறதுக்காகவே ஆள் போட்டிருக்காங்க. அதுக்கு பிஸ்கெட் போட்டாச்சா, கறி போட்டியான்னு அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பார். நாய்னா ரொம்ப பிரியம். இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த மூசா கிட்ட அவர் சொல்கிறாரு, அதோ தெரியுது பாரு மூசா, புளிப்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு பாறை ரொம்ப உயரத்தில் இருக்குது. அந்த பாறையை காமிச்சு, இந்த பாறையில் நான் ஒரு வீடு கட்டணும்டா, அந்த வீட்டுக்கு 1000 ஜன்னல் வச்சு கட்டணும் அப்படின்னோடனே மூசா ஒரு நிமிஷம் சிரிச்சிடுறாரு. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டதுக்கு, இல்லை அந்த பாறை வந்து அவ்வளோ உயரத்தில் இருக்குது, அந்த உயரத்தில் இருக்கிற பாறையில் வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. கீழேருந்து பொருள்களை எடுத்துகிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாளிகை மாதிரி கட்டணுன்றீங்க. 1000 ஜன்னல் கொண்ட ஒரு வீடுனா எவ்வளோ பெரிய வீடாக இருக்கும்ன்ட்டு என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. ஆங்கிலேய துரை ஒருத்தரே குதிரையில் அந்த அது மேலே ஏறும்போது அந்த குதிரை தாவி ஏறி கீழே விழுந்து விழா எலும்ப குதிரைக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அந்த துரைக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த பாறையில் ஏன் நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னோடனே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய ஜன்னல்கள் கொண்ட வீடை பார்க்குறதுனா பிடிக்கும்டா. நான் அப்பாவோட அதேமாரி சின்ன வயசுக்கு டவுன்லலாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வீடுகளோட ஜன்னல்கள்லாம் நான் எண்ணி பார்ப்பேன். அது எனக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். ஒரு முறை ஹைதராபாத்துக்கு போகும்போது அங்கே ஒரு 60க்கும் மேற்பட்ட ஜன்னல் வச்ச ஒரு பெரிய வீடை பார்த்தேன். அந்த வீட்டில் எனக்கு ஒரு நாள் இரவாவது தங்கிடணும் அப்படின்னு ஆசை, ஆனால் என்னால் முடியல. என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னா நிறைய ஜன்னல்கள் வச்சு, குறைஞ்சது ஒரு 100 ஜன்னல்கள் வச்சு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதையே இந்த புளிக்குத்தி பாறை மேலே கட்டினா எல்லாருக்கும் அந்த வீடு தெரியும், அந்த வீடை பார்த்து ஒரு பிரமிப்பாக நினைப்பாங்க எல்லாரும் அப்படின்னா நல்லது தான் முதலாளி, உங்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னா. ஆமாண்டா, நான் மட்டும் என்ன பிறக்கும் போதே காசோடையாக பிறந்து வந்தேன், இந்த எஸ்டேட்டுக்கு நான் வந்தது எப்படின்றது உனக்கும் தெரியும், நீ வந்து ஆரம்பத்துலேருந்து என் கூட இருக்க,
இந்த இந்த எஸ்டேட்டில் நான் வரும்போதே எனக்கு வந்து உமருங்கிற அந்த ஒரு முதலாளி எனக்கு இடம் கொடுத்து, அவர் அடைக்கலம் கொடுத்து எனக்கு ஒரு வேலையெல்லாம் போட்டு கொடுத்ததுனால தான் நான் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு, அவர் தான் சொன்னார் நிறைய தரிசு நிலத்தை காமிச்சு இங்கே வந்து நீ தேயிலை பயிர் பண்ணு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீயே ஒரு முதலாளி ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கப்புறம் என்னை ஒரு முதலாளியாக வளர்த்து விட்டதே அவர் தான், அந்த உமர் முதலாளி தான். அவர் மூலமாக தான் எனக்கு வந்தது. நான் வந்து சின்ன வயசுலேயே இங்கே வந்துட்டதுனால இந்த தேயிலை தோட்டம் இந்த மலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமாயிடுச்சு, இங்கே நான் வந்து அந்த வீடை கட்டி ஆகணும் அப்படின்றாரு. அதோடு அவர் நிற்கலை, ரெண்டு நாள் அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய ஆட்களை கொண்டு வந்து இறக்குறாரு, பொருள்கள்லாம் வந்துடுது, மேலே ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கழுதை மேலே தான் ஏற்றிட்டு போக வேண்டியிருக்கு, வேறு வாகனங்கள் எதுவுமே அந்த பாறை மேலே உச்சிக்கு போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக கழுதை மேலேயே ஏற்றிக்கிட்டு போயிட்டு சிமெண்ட் அதுக்கு உண்டான தேவையான பொருள்கள்லாம் அந்த பாறை மேலே இறக்குறாரு. கட்டுமான தொழிலாளர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து இரண்டு பங்காக ஊதியம் கொடுத்து இரவு நெடுநேரம் வரைக்கும் வேலை வாங்குறாரு. அங்கேயே டென்ட்டு போட்டு கொடுத்து அந்த தொழிலாளர்கள்லாம் தங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து கொடுத்து அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பிக்கிட்டு இருக்குது. இவங்க வீட்லேயே கூட அந்த பிள்ளாத்து முதலாளியோட வீட்லேயே கூட அதுக்கு நிறைய எதிர்ப்பு வருது, பையன்லாம் ரொம்ப எதிர்க்கிறான், ஏன்ப்பா அந்த மாதிரி ஒரு உச்சாணி கொம்பளை போயிட்டு வீடு கட்டுறீங்க, அங்கே போயிட்டு நம்ம குடியிருக்கவா முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை தான் இங்கே வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த வீடு நான் குடியிருக்கிறதுக்காக கட்டலை அப்படின்னோடனே, பின்ன எதுக்கு கட்டுறீங்க அப்படின்னோடனே, அந்த வீடு வந்து அது ஒரு வீடு அவ்வளோதான், அங்கே யாருமே குடி போக போகிறதில்ல, நானும் குடி போக போகிறதில்ல அப்படின்னோடனா இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அப்பா பைத்திய மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. மூசாக்கிட்டே இதே தான் சொல்கிறாரு, நான் அந்த வீட்டில் குடி போவேன்னு நினைக்கிறேடா, இல்லை அந்த வீடு வந்து குடி போகிறதுக்கு கிடையாது அப்படின்னோடனே மூசா உடனே அதிர்ச்சியாக, 1000 ஜன்னல் வச்சு ஒரு மாளிகை கட்ட போகிறீங்க, அந்த மாளிகையில் போயிட்டு யாராவது குடி இல்லாமல் அந்த வீட்டை சும்மாவாக இருப்பாங்க, அதேமாதிரி கட்டின வீட்டை சும்மா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுடைய குளத்தை கெடுத்துரும்பாங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுடா, இப்போ எல்லாமே இப்போ குழந்தைங்களாம் மண்ணில் போயிட்டு வீடு கட்டி விளையாடுது, அந்த வீடு கொஞ்ச நேரம் கட்டியிருக்கு, அதுக்குள்ளே யாராவது குடியாக இருக்காங்க, அது விளையாடிட்டு போனோன்னே இடிச்சிட்டு போயிடுது, அதை போல் நான் இந்த மலைக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அவன் சிரிக்கிறான். எதுக்கு ஏசமா மலைக்கு வீடு, அதுக்கு நீங்கள் வேறு எதாவது செய்யலாமே அப்படின்னு ஒன்று, இல்லைடா எனக்கு வந்து தங்க இடம் கொடுத்தது இந்த மலை, இந்த மலையில் இருக்கக்கூடிய சூரியன், இந்த மலையில் வீசக்கூடிய சூரிய ஒளி, நிலவு ஒளி, தென்றல் எல்லாம் தங்கி போகிறதுக்கு தான் அந்த வீடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆசை வந்து அவனுக்கு விசித்திரமாகப்படுது, அவனுடைய மனப்பக்குவத்துக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. நிலவு ஒளியும் சூரிய ஒளியும் தென்றலும் தங்கி போகிறதுக்காக யாராவது ஒருத்தர் வந்து 100 ஜன்னல் வச்சு ஒரு மாளிகை கட்டுவாங்களா அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஆனால் வந்து தன்னுடைய முதலாளி மேலே வச்சிருக்கிற அபரிமிதமான ஒரு மதிப்பால் அதை வெளியில் சொல்லலை. வீடு கட்டுமான பணியெல்லாம் முடிஞ்சிருது, அதை பார்த்துட்டு மூசா அப்படியே வேந்து போகிறான். ஜோன்ஸ் தொரன்னு இங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் கூட இவ்வளோ பெரிய மாளிகை கட்டல முதலாளி, நீங்கள் கட்டின வீடு தான் இப்போ இங்கே எல்லாருமே அடையாளம் சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு, அப்படியே மொசைக்கெலாம் வச்சு இழைச்சி பளிங்குக்கல் அந்த கீழே ஃப்ளோர்லாம் போட்டு அந்த ஜன்னல்கள் எல்லாம் உயர்ந்த தேக்கு மரத்தால் பண்ணி அந்த வீட்டை போயிட்டு ரெண்டு பேரும் பார்த்து பார்த்துட்டு வராங்க. கட்டி முடிக்கும் பொழுது அதனுடைய பிரம்மாண்டம் அவனால் அவன் வியந்து பார்த்துட்ருக்கான். அந்த மூசா இவரும் அதை வியந்து பார்த்து அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து வரதை பார்த்து அவரும் பெருமை அடைஞ்சு ஒரு விதமாக கட்டி முடித்ததுக்கப்புறம் அவருடைய குல பாதிரியாரான ஜோசப் பாதிரியார்கிட்ட போயிட்டு இதை போல் அந்த வீடு கட்டி முடிச்சிட்டேன்னொன்னே, நல்லது திறப்பு விழாக்கு வந்துடுறேன், பிரம்மாண்டமாக பண்ணிடு, அந்த கிராமத்தையே கூப்பிட்டு கறி சோறு போடலாம் அப்படின்னோடனே இவர் வந்து பொறுமையாக சொல்கிறாரு, இல்லை திறப்பு விழா மாதிரி பெருசாக நான் எதுவும் வைக்க போகிறதில்ல, அந்த வீட்டோடைய கதவை திறந்து விட்டுற போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னோடனே அந்த பாதிரியாரை அதிர்ச்சியாக பார்க்குறாரு, ஏன் அப்படின்னு, இல்லை அந்த வீடு வந்து குடி போகிறதுக்காக நான் கட்டலை, அந்த வீடோட கதவு இப்போ சாத்தியிருக்கு, கட்டி முடித்தாச்சு, ஒரு நாளைக்கு போயிட்டு அந்த கதவை திறந்து விட்டுறப்பறேன், தென்றல் காற்று ஃப்ரீயாக உள்ளே போனோம், சூரிய ஒளி ஃப்ரீயாக உள்ளே போனோம், ராத்திரி நேரத்தில் நிலவு ஒளியும் ஃப்ரீயாக உள்ளே போனோம் அவ்வளோதான் அப்படின்னோடனே எல்லாருமே அவரை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அந்த பாதிரியாரும் அவரை திட்டுறாரு, என்ன உனக்கு என்ன பைத்தியமா, இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டி காற்றும் சூரிய வெளிச்சமும் தங்கட்டோன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனா, இல்லை பாதிரியார் எனக்கு வந்து வாழ்வாதாரமே கொடுத்தது அந்த மலை தான், அந்த மலைக்கு நான் பிரதி உபகாரமாக எதுவுமே பண்ணலை, இந்த வீட்டை நான் கட்டி அந்த மலைக்காக கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னோடனே மறுநாள் வந்துடுது, சாவி எடுத்துகிட்டு ஒரு நல்லா பெரிய ஒரு இரும்பு சாவி எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த பிரம்மாண்டமான கதவை திறக்கிறாரு, கூட யாருமே கிடையாது, மூசாவும் அந்த பிளாத்து முதலாளி மட்டும்தான் இருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்கள கூட யாரையுமே கூப்பிட்டு போகல, திறந்து உள்ளே போயிட்டு அவர் அப்படி அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையாக போகிறாரு, எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டுட்டார், 100 ஜன்னலும் திறந்துருக்கு, 100 ஜன்னலையும் திறந்து விட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து காட்டுறாரு, அப்போது வந்து அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இவ்வளோ பிரம்மாண்டமாக தன்னுடைய கணவர் வீடு கட்டியிருக்காரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சரி அந்த அவருடைய பையனும் சரி இங்கேயே கொடி வந்துடலாம் நம்ம அப்படின்னா, இல்லைன்ட்டு அவர் கண்டிஷனாக மறுத்துறாரு, இல்லை கொடி வரத்துக்காக கட்டப்பட்ட வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுடுறாங்க எல்லோரும்.
அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த வீடு கட்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பிள்ளாத்து முதலாளிக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வயசாயிடுது. அவருடைய நடவடிக்கைகள்லையும் மாற்றம் தெரியுது. எப்பவுமே அவர் வந்து மீன் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார். அதனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் கண்ணாடி போடாம நல்ல கூர்மையான பார்வையோடு இருக்கிறதா அவர் சொல்லிப்பார் அடிக்கடி. அவருக்கு மூணு வேளையும் மீன் வேணும். மீன் இல்லாமல் அவர் ஆகாரமே சாப்பிட மாட்டார். இப்போலாம் வர வர அவங்களுக்கு வந்து ஆகாரத்தில் மீன் வச்சா கூட அதை எடுத்து வச்சுட்டு வெறும் அந்த கூழை மட்டும் குடிக்கிற மாதிரி பழகிக்கிட்டாரு. அவருடைய உணவு முறை குறுகிக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆளும் பலவீனம் மாறாரு. தூக்கம் நேரம் கம்மியாகிட்டே வருது. கொஞ்சம் நல்ல அந்த பிளாத்து முதலாளி இறந்து போயிடுறாரு. ஆனால் அவர் கட்டிய வீடு அப்படியே இருக்குது. அந்த பக்கமாக மூசா போகும்போது வரும்போது அந்த வீட்டை பார்ப்பான். அங்கே ஆடு மேய்ப்பவர்கள், அந்த தேயிலை பறிப்பவர் எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அது வந்து ஒரு அடையாள பொருளாக மட்டுமே இருக்கும். யாருமே அதுக்குள்ளே போக மாட்டாங்க. அதை கடந்து போகும்போது ஒரு ஆடு மேற்கும் சிறுமி மட்டும் போகும்போது வந்து தன்னோட அம்மாட்ட சொல்வா, பிளாத்து ஐயா வந்து என்னை பார்த்து முறைச்சாரு அப்படின்ட்டு. அந்த வீடை பார்க்கும்போது அந்த பிளாத்து ஐயா மாதிரி இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு. இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். இதுமாதிரி போய் கொஞ்சம் நாள் ஆகிடும், ரொம்ப பல வருடங்கள் ஆகிடும். அந்த மூசா ரொம்ப வயோதிக பருவத்துக்கு அடைஞ்சிருவான். அவனால் வந்து மலை ஏற முடியாது, கீழே குடி வந்துடுவான். ஒரு நாள் அந்த வீட்டை பார்க்கணுமேட்டு ரொம்ப முடியாமல் மலையேறி, கொம்பு வச்சுக்கிட்டு முடியாமல் மலையேறி போகிறான். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடு வந்து கரையான்களுக்கு இரையாகி காற்று அடித்து அடித்து அந்த ஜன்னல் கதவுலாம் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. அந்த வீட்டோட மரம், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தேக்கு மரத்தால் ஆன அந்த கதவு எல்லாமே கரையான்களால் அரிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்படி எழுதுகிறாரு, மனிதர்கள் மாதிரி தான் வீட்டுக்கும் வயதாகுது. வீடும் வந்து இந்த பூமியில் கொஞ்ச நாள் வந்து தங்கி வாழ்ந்துட்டு அப்படியே மனிதர்கள் எப்படி மடிஞ்சு போகிறாங்களோ அதுமாரி வீடும் மடிந்து போகிறது. யாருமே தங்காமல் ஆயிரம் ஜன்னல்கள் வச்சு ஒரு வீடு ஒரு மனிதன் கட்டினான், இது வரைக்கும் யாருமே அதே மாதிரி கட்டினதில்லைன்னு சொல்லி முடிப்பார். இந்த இடத்துல ஒரு ஓமையும் முன்னாடியே சொல்லியிருப்பார். அதாவது ஏன் இப்படி யாருமே தங்காமல் ஒரு வீடை கட்டணும்ட்டு அந்த மூசா கேட்டதுக்கு பிளாத் அந்த முதலாளி என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ தாஜ்மஹால் பார்த்துருக்க இல்லையா, தாஜ்மஹாலில் யாராவது குடியிருக்காங்களா? இல்லை இல்லையா. ஷாஜகான் வந்து தன்னுடைய மனைவியான மும்தாஜுக்கு, காதல் மனைவியான மும்தாஜுக்கு அவள் இறந்ததுக்கு அப்புறம் கட்டல் கல்லறையாக கட்டினது தானே. ஆனால் எவ்வளவு செலவு பண்ணி அந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்கான். இன்றைக்கு வரைக்கும் மக்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே எப்படி டெல்லியில் எப்படி ஒரு தாஜ்மஹால், ஆக்ராவில் எப்படி ஒரு தாஜ்மஹாலை வந்து அடையாள சின்னமாக இருக்கும், அங்கே யாருமே குடி இல்லையோ, அதே மாதிரி நான் போனதுக்கப்புறம் என்னுடைய பேர் சொல்லிக்கிட்டு பிளாத்து முதலாளி கட்டின பங்களான்னு சொல்லி இந்த நூறு ஜன்னல் வீடு இந்த புலிக்குத்தி பாறை மேலே எப்பயுமே கம்பீரமாக நிற்கணும்ன்ட்டு அவர் ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இடையிலே சொல்லியிருப்பார். அதை கதை சொல்லும்போது நான் சொல்லலை, இப்போ நினைவு வந்ததுனால சொன்னேன். இந்த கதையை படிச்சுட்டு இந்த கதை அந்த வீடு அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது உருக்குலைஞ்சு அது மண்ணோட மண்ணாக போகிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பார். இதை படிக்கும்போது ஒரு விசித்திரமான ஒரு உணர்வு வந்தது எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் அந்த உணர்வை பெற்றிருப்பீங்க, ஒரு மனது பாரமான ஒரு உணர்வை பெற்றிருப்பீங்கங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.